ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளெஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதோ நீங்கள் கேட்டது தான் என்னென்னா, ரெடிமேட் மாவு, ரைஸ் ஃப்ளார்க்கில் அரிசி மாவு, அதை யூஸ் பண்ணி அச்சிமுறுக்கு எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் அது. அதுவும் ரொம்ப ஈஸி தான், பட் நான் வந்து எக்லஸ் செய்கிறேன், முட்டை போடலை. நீங்கள் முட்டை போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், நான் அப்புறமா சொல்லுவேன் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து நம்ம அச்சிமுறுக்கு ஏற்கனவே செஞ்சது தான், பட்டு இது வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் வருது. ஓகேங்களா, என்னது ரெடிமேட் ரைஸ் ஃப்ளா, அது பயிற்சி எப்படி அச்சிமுறுக்கு செய்யலான்னு. பிகாஸ் இதுக்கு முன்னுக்கு நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சு காய வச்சு செஞ்சுது. ஓகே வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து 1 கப் ரெடிமேட் ரைஸ் ஃப்ளா. ஓகே, முத இதை நம்ம ஜெலிச்சுக்குவோம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளா போடுவோம். இது முத நம்ம ஜெலிச்சுட்டு பார்ப்போம். ஜெலிச்சிட்டேன். ஓகே, இதில் வந்து 1/2 கப் சீனி போடுறேன். ஓகேங்களா, அப்புறம் ஒரு 1 பிஞ்ச் சால்ட் போடுறேன். அப்புறம் இது சிசமன் சீடா. ஸோ அன்றைக்கி வந்து நான் வந்து வெள்ளை கலர் பாய்ச்சேன், இன்றைக்கி வந்து நான் கருப்பு கலர் பாய்க்க போகிறேன். இது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதையும் போட்டேன். இப்போ நல்லுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் சந்தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து கொத்தா உழுது பாய்க்கிறதுனா கூட ஓகே, பட் என்னன்னா நான் வந்து ஃப்ரெஷ் வந்து 1/2 கப் எடுத்து தண்ணி 1/2 கப் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு வெடிச்சிட்டு வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப் இப்படி இருக்கணும். கொத்தா வந்து ரொம்ப பிக்காட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து 1/4 கப் சந்தான் கொத்தாவை ஊற்றிட்டு தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா, இது ஊற்றுவோம். முத இது நல்லா கிண்டிக்கணும் கரண்டியில். நான் காமிக்கிறேன், கிண்டினோடனே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இதை நான் வந்து இன்றைக்கி எக்லஸ் காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் முட்டை போட்டு செய்கிறதா இருந்தால், இப்போ ஒரு முட்டையை போட்டுக்கிங்க. நீங்கள் ஒரு முட்டையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டான அளவுக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம முட்டை போடாதனால நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி தான் ஆகணும். கொஞ்சமாக ஊற்றுங்க, நான் காமிப்போம் உங்கக்கிட்ட எது கரெக்டான ஒரு பக்குவம்னு. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணுன்னா கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக வந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, முதல் இப்படி ஊற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒன்று என்னன்னா, இப்படி எடுக்கும் போது நீங்கள் கரண்டியை திருப்பி பாருங்கள். நான் ஏற்கனவே இது வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த கரண்டி பின்னாடி வந்து கரெக்டாக இந்த மாதிரி கொட்டிங்காக இருக்கணும், அந்த மாவு வந்து கரெக்டாக கோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இப்படி இல்லை, இது பாருங்க, இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மாவு வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க ரோஸ் ஃப்ளேவர் ஊற்றலாமான்னு, அது வந்து உங்கள் விஷ், நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அதே மாதிரி மஞ்சத்தூள் போடுறதா இருந்தால் கூட ஓகே, எல்லாமே உங்கள் விஷ் தான். ஓகேங்களா, பட் நான் வந்து ஒன்றுமே போடாமல் இப்படி தான் செய்ய போகிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. இது நம்ம சைடில் வச்சுட்டு எண்ணெயை சூடுபடுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இரும்புச்சட்டியில் எண்ணெயை வச்சுட்டேன், பாய்க்க வேண்டிய அச்சியை ஒழுங்கு போட்டுட்டேன். லோ டு மீடியம் நடுவில் வச்சுருக்கேன், ரொம்ப சூடாக வச்சிடக்கூடாது. சூடாகட்டும் எண்ணெய், வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கண்டிப்பாக சூடாகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாவை வந்து நான் பானையில், ஐ மீன் ஒரு போலில் குட்டி வச்சுருந்தேன், நீங்கள் அப்படியே செய்யக்கூடாது. ஒரு சின்ன போலில் இந்த மாதிரி குட்டி வச்சுட்டு இதுலேருந்து தான் நீங்கள் தொட்டு தொட்டு செய்யணும். ஓகேங்களா, ஃபுல்லாக அதில் செஞ்சிடாதீங்க. இதெல்லாம் ஒரு டிப்ஸ், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்படி தான் செய்யணும். அதுக்கப்புறம் இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எண்ணெயை வந்து நுழைச்சிடக்கூடாது, ஒரு 90% தான். ஓகேங்களா, ஃபுல்லாக, ஏன்னா இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், முதலாம் ஆர்வத்தில் செய்கிறேன்னு சொல்லிட்டு
ஃபுல்லாக செஞ்சிருவேன். அப்புறம் ஒதுரும் ஒதுரும் வரவே வராது. அப்போ தான் தெரிஞ்சு எண்ணெயே மாவே மேலே மூடிட்டா அப்புறம் எப்படி வரோன்னு. ஸோ இது புதுசாக செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செய்யலாம், கொஞ்சம் சூடாகட்டும். ஏன்னா இப்போ கம்பியை தூக்கிட்டேன்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கிங்க, அதுதான் ஈஸி நம்ம அப்படியே அழகாக அந்த ஓட்டையில் டக்குன்னு எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா? முத நல்லா உதறிக்குவோம். உதறிட்டு கேட்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரினா பாருங்கள், கம்பி வந்து ரொம்ப சூடாயிருச்சு, ஓகேங்களா? அதனால தான் சின்ன போர்டில் கொட்ட சொன்னேன். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பார்த்துக்கிங்க. ஸோ இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போம். செய்வோம் இப்போ, நல்லா உதறிக்கிங்க. அப்படிதான் சத்தம் கேட்கும். அப்புறம் இதையும் உதிருங்க, இல்லைன்னா கீழே அப்படியே குண்டு 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 குண்டாக இருக்கும். அவசரத்தில் செஞ்சால் அப்படி தான் குண்டாக இருக்கும். நீங்கள் அழகாக பொறுமையாக உலகாக உதிரிட்டு, ஓகே, சுட்டாமல் அப்புறம் விற்போம். விற்கும் போது இந்த கம்பியை நேராக இரும்புச்சட்டியில் பட்டாரன்னு விற்கக்கூடாது, நீங்கள் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும், ஓகேங்களா? தெரியும் உங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா அதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக். ஒரு ஃபியூ செகண்ட் கழித்து தான் சரி கொஞ்சம் ஆட்டணும், ஓகேங்களா? ஸோ இந்த கம்பியிலேருந்து எவ்வளோ ஈஸியாக நான் எப்படி எடுக்கிறேன்னு தெரியுங்களா? நான் ஏற்கனவே எப்படி எடுக்கிறதுக்கு அந்த டிப்ஸ் சொல்லியிருப்பேன் என்னோடய ஒன்று எபிசோடில், அச்சிமுறுக்கு எபிசோட். பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது எத்தனாவது எபிசோட்னு. நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், அங்கே நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நானே அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் எனக்கு ஈஸியாக இந்த கம்பியிலேருந்து வருது. ஏன்னா நம்ம எப்போதுமே செய்கிறது இல்லை பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்புறம் ஒன்றுன்னு என்னென்னா, இந்த மாதிரி அச்சிமுறுக்கு செய்யும்போது நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் வரும், ஓகேங்களா? ஏன்னா பாதி மேலே இருக்குது, பாதி உழுக்கு இருக்குது, அந்த மாதிரி ரெண்டு கலரில் தான் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே உழுக்கு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உழுக்கு தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் வெந்துடும், ஓகேங்களா? ரொம்ப டார்க்காக தீக்க வேணாம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும், ஓகே? நீங்கள் அழகாக உதறிட்டு எடுத்தீங்கன்னா மேலெல்லாம் அழகாக சுத்தமாக இருக்கும், இல்லைன்னா அப்படி சொட்டு சொட்டாக இருக்கும். நானும் சம்டைம்ஸ் அவசரத்தில் அப்படியே எடுத்துருவேன், ஓகேங்களா? இந்த கலர்லாம் ஓகே. இந்த மாதிரி குச்சியை தான் வச்சு நீங்கள் எடுத்து உதறிட்டு டிஷ்யூ வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஃபேசிங், ஆ, இந்த மாதிரி இது மேலே தான் இருக்கணும், ஓகேங்களா? நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பேக்கெட் மாவு பாய்ச்சி ரைஸ் ஃப்ளா, ஆ, ரைஸ் ஃப்ளா பேக்கெட் மாவு பாய்ச்சி செஞ்சால் வரும் அச்சிமுறுக்கு, கண்டிப்பாக சூப்பராக தான் வரும். பட் இருந்தாலும் நம்ம அரைச்சி செய்கிற மாதிரி இருக்காது டேஸ்ட்டு, பட் கண்டிப்பாக சூப்பராக வரும். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான், கண்டிப்பாக வரும். பட் என்னன்னா அந்த அச்சி கரெக்டாக வேலை செய்யணும், அதுதான் மெயின், ஓகே? ஸோ இப்படி தான் நான் செய்வேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரெடிமேட் அரிசி மாவு பாய்ச்சி அச்சிமுறுக்கு செஞ்சிட்டேன். ஆக்சுவலி இதுவும் செய்யலாம், ரொம்ப ஈஸி தான். பட் என்னென்னா அந்த அச்சு கரெக்டாக வந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி அச்சியை வந்து இரும்பு சட்டியில் வச்சிடாதீங்க, மேலே வந்து சப்படி ஆயிரும். பிகாஸ் நான் ஒன்றுமே செஞ்சு வச்சுருக்கேன், அந்த மாதிரி தான் அவசரத்தில் அப்படி செய்யும் போது பட்டுன்னு பட்டுருச்சு, பண்ணாதீங்க, மேலேயே வச்சுக்கிங்க. அப்புறம் கம்பியை பார்த்துக்கிங்க, கம்பி ஐ மீன் அந்த அரிசி ஐ மீன் அந்த அச்சி கரெக்டாக வரணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னோடய அச்சி முறுக்கு ஒன்று எபிசோடில், எப்படி வந்து அழகாக அந்த அச்சி வந்து ஐ மீன் அந்த மாவு வந்து அந்த அச்சு விட்டு கரெக்டாக அழகாக வரும் நான் சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க ரெடிமேட் அரிசி மாவில் எப்படி செய்கிறதுன்னு, இப்படி தான் நான் செய்வேன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்ப்போம், ஓகேங்களா? கண்டிப்பாக கிறிஸ்பியாக தான் இருக்கும், ஓகேங்களா? டவுட்டே இல்லை, நான் செஞ்சனால சொல்லலை, நான் சும்மா கிறிஸ்பியாக தான் இருக்கேன். சீனி கரெக்டாக பார்த்துக்கிங்க, உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு. ரொம்ப சீனி போட்டிங்கன்னா திக்கட்டும், என்னோடய ஜாஸ் நாய்ஸ் நல்லா இருக்கு, ஓகேங்களா? ஸோ ரொம்ப தேங்க்ஸ், யார் யார் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ ரொம்ப தேங்க்ஸ்.
இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என்னோடய லிங்க்கை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. தேங்க்யூ.